எல்லோருக்கும் வணக்கம். என்ன பண்ணிட்டுருக்குறீங்க? வேறு வழி இல்லாமல் கொரோனாவை பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்குறோம் இல்லையா? இப்போ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரியாகும், நம்ம ஸ்கூலுக்கு திரும்ப போகலான்னு நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது? அப்போது எந்த பாடம் 8ஆம் வகுப்பில் நிலப்படங்களை படிக்கலாம் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம எதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் படித்தோங்கிறத ஒன்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்லின்னு சொல்கிறதா இருந்தால் இதெல்லாம் நிலப்படங்கள் என்றால் என்ன, நிலப்படங்களை எப்படி வகைப்படுத்தலாம், அரசியல் நிலப்படம், கலாச்சார நிலப்படம், கருத்துசார் நிலப்படம், பெரிய விகித அளவு, சிறிய விகித அளவு நிலப்படங்கள், அதெல்லாம் ஒரு பாடத்து ஒரு பீரியடில் படித்தோம் இல்லையா? நீ 2வது பீரியடில் என்ன படித்தோம்? ஒரு நிலப்படத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதிலிருந்து தகவல்களை திரட்டுவதற்கு முன்பாக நம்ம என்னெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி 3 காரணிகளை பார்த்தோம். அதில் 1வது காரணி என்ன? விகித அளவு. 2வது திசைகள். 3வது நிறங்கள் அல்லது சின்னங்கள் இல்லையா? அப்போது 1வது நம்ம படிச்சுட்டோம், விகித அளவு. விகித அளவு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நூலெல்லாம் வச்சு அளந்து நம்ம படித்தோம். விகித அளவு மேப்பில் வரைகிறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா? அதில் வாக்கிய முறை என்ன, பின்ன விகித முறை என்ன, கோட்டு விகித முறை என்னங்கிறதெல்லாம் படித்தாச்சு. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது திசைகள் எப்படி மேப்பில் படிக்கிறோங்கிறது தான். என்ன இப்போ திசைகள்? நமக்கு சாதாரணமாக திசையெல்லாம் தெரியுமா? தெரியும். திசையை விட எது நல்லாவே நமக்கு தெரியும்? இடது பக்கம், வலது பக்கம், அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். இனி வீட்டில் திசைகள் நமக்கு ஓரளவுக்கு தெரியும், கிழக்கேது, மேற்கேது, வடக்கேது, தெற்கேதுங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மேப்பில் திசைகளை எப்படி நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த தலைப்பு. தலைப்பினுடைய பேர் என்ன? திசைகள். இப்போ ஒரு மேப்பு நம்ம பார்க்குற பொழுது, அப்போ நாம் அதிகமாக பார்த்துருக்கக்கூடிய மேப் அது இந்திய வரைபடம். நிறைய சின்ன கிளாஸ்லேருந்தே பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ இந்திய வரைபடத்தை வச்சே நமக்கு திசைகளை படிச்சிடலாம். அப்போது இந்திய வரைபடம் டெக்ஸ்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். படம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்திய வரைபடத்தில் நமக்கு பார்த்தாலே சீக்கிரமாக ஞாபகத்துக்கு வர்றது என்ன, இந்தியாவினுடைய வடக்கு திசை எது? காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த பகுதி வடக்கு திசை இல்லையா? இந்தியாவினுடைய அந்த தலைப்பகுதி. அதுக்கு நேராக கீழே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன? தெற்கு பகுதி. அப்போ வடக்கும் தெற்கும் நமக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷன் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இனி நம்ம எப்பவுமே மேப்பை பார்க்குற டைமில் நம்ம வந்து மேப்பை பார்த்து நிற்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கணும் இல்லையா? அப்போ டீச்சர் நிற்கிற மாதிரி நீங்கள் யோசித்து பார்த்தா என்ன ஆயிரும்? தப்பாயிரும். நீங்கள் வந்து மேப்பை பார்த்து நிற்கிறீங்க, எல்லாம் இல்லாட்டி உட்காந்து மேப்பை பார்க்குறீங்கன்னா அதில் எப்படி திசைகள் கண்டுபிடிக்கிறேங்கிறது தான் அடுத்தது. அப்போ வடக்கும் தெற்கும் நமக்கு தெரியும். இனி சின்ன கன்ஃபியூஷன் எதில் தான் இருக்குது? கிழக்கு மேற்கு எதுங்கிறது தான் கன்ஃபியூஷன் இல்லையா? இப்போ நமக்கு பழைய காலத்துல எல்லாம் என்ன வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க? திசைகள், திசை காட்டும் கருவி வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ அதனுடைய தேவையொன்றும் இல்லை. என்ன இருக்குது? மொபைல்லையாகட்டும், இல்லாட்டி ரெஸ்ட் வாட்ச்லேயா இருக்கட்டும், இல்லாட்டி திசை காட்டும் கருவி நம்ம கையில் கூட எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? அந்த அளவுக்கு சுலபமாக நமக்கு திசையை வந்து தெரிஞ்சுக்கிறது ஈஸியான விஷயமா இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இப்படி எழுதி பார்த்தா கொஞ்சம் கூட சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு திசைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இனி இது அப்படியே இந்திய வரைபடத்தில் ஒன்று கற்பனையில் இந்தியா வரைபடத்தில் அப்படியே ஒரு ப்ளஸ் சின்னமாக போட்டு பாருங்கள். அப்போ கன்ஃபியூஷன் வராது. அப்படி போட்டு பார்க்குறோம். அதில் உங்களுக்கு டெக்ஸ்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படம், அதில் வந்து கொஞ்சம் இடங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர், பனாஜி, லக்னோ, கொல்கத்தா, விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம், இந்த இடமெல்லாம் மேப்பில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் எது வடக்கு திசையில் இருக்குது? அப்போ நமக்கு தெரியும், மேலே தலைப்பகுதி தான் வடக்கு திசை, கன்ஃபியூஷனே இல்லை. என்ன படித்தாச்சு? ஸ்ரீநகர் அங்கே. இனி கீழே தென் திசை பார்க்குறோம், திருவனந்தபுரமும் படித்தாச்சு. இனி நம்ம மேப்பை பார்த்துட்ருக்கிற டைமில் வலது பக்கமாக இருக்கக்கூடிய திசை தான் என்ன? கிழக்கு. இடது பக்கமாக இருக்கக்கூடிய திசை மேற்கு.
இனி அந்த மேப்பை பார்த்து அந்த ரெண்டு இடங்கள் கூட எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த திசையில் இருக்குதுன்னு. அப்போ வந்து பனாஜி ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம் மேற்கு திசையில் இருக்குது, கிழக்கு திசையில் பார்த்தோம்னா கொல்கத்தா இருக்குது. அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம திசைகள் இது இப்படி சொல்கிறதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஒரு இந்திய வரைபடத்தை பார்த்து நம்மளால் சொல்ல முடியும். இனி கொஞ்சம் கூட நுணுக்கமான முறையில் கரெக்டாக தென்கிழக்கு பகுதியில் இருக்குதா வடமேற்கு பகுதியில் இருக்குதா வட கிழக்கு பகுதியில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது கூடவே இப்படி ஒரு கோடு போட்டு பார்த்தா தெரியும் பாருங்க. இதில் வடக்குக்கும் கிழக்கிற்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி வட கிழக்கு, கிழக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி தென் கிழக்கு, நீ தெற்கிற்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி தென் மேற்கு, இனி வடக்குக்கும் மேற்குக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி வட மேற்கு. புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்வெஸ்டினை பொறுத்து தான் இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சும்மா எந்த திசையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா எந்த வரைபடம் கொடுத்துருக்குறாங்களோ அதில் நம்ம மனசில் இல்லையா கற்பனையில் ஒரு ப்ளஸ் போட்டு பார்க்குறோம். நாலு சைடும் நமக்கு தெரியும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இனி கரெக்டாக தென்கிழக்கா தென்மேற்கா அப்படிங்கிறத தெரியணும்னா அந்த இடத்துல சின்னதாக இனி ஒரு சின்ன ப்ளஸ் போட்டு பார்க்குறோம் இல்லையா. இந்திய வரைபடத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அப்படி நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டு பார்க்குற டைமில் கொஞ்சம் கூட ஈஸியாக வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு இந்த இடங்கள் எல்லாம் கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இனி அதே மாதிரி இப்போது பனாஜி அப்படிங்கிற இடம் பாருங்கள் எங்கே இருக்குது, தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்குது. ஜெய்ப்பூர் வடக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் இருக்குது வடமேற்கு. லக்னோ வடக்கிற்கும் கிழக்கிற்கும் இடையில் இருக்குது வடகிழக்கு. விசாகப்பட்டினம் தெற்கிற்கும் கிழக்கிற்கும் இடையில் இருக்குது தென் கிழக்கு. புரிஞ்சுதா? இப்போ திசைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம படித்தாச்சு. ஃபஸ்ட் என்ன படித்தோம், விகித அளவு மேப்பில் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு படித்தோம். ரெண்டாவது மேப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல எந்த திசையை கொடுத்துருப்பாங்க, வடக்கு திசையை கொடுத்துருப்பாங்க. வடக்கு திசை நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற திசைகள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது படித்தாச்சு இல்லையா. இனி வடக்கு திசை எந்த விதத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது பாருங்கள், இப்படி எண் போட்டு ஒரு ஆரோ போட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி சில வரைபடங்களில் இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நான்கு முறைகளில் கண்டிப்பாக மேப்பில் திசைகளை கொடுத்துருப்பாங்க. இனி டெக்ஸ்டில் ஒரு பெரிய எக்ஸசைஸ், மூன்று மாணவர்களுக்கு ஒரு பணி கொடுக்குறாங்க ஆசிரியர், அவங்கக்கிட்ட ஒரு படம் வரைய சொல்கிறாங்க. நீங்கள் தான் மேப்போட பாடமெல்லாம் படிச்சிட்டிங்கள, அப்போ ஒரு படம் வரைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்தா தான் இதில் வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இதெல்லாமே தெரியும். இப்போ க்வெஸ்சன் ஒன்று வாசிச்சு பாருங்கள், பேஜ் நம்பர் 98ல் ஒரு இடத்தை பற்றியுள்ள தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தகவல்களில் 1500 மீட்டர் நீளமும் 1000 மீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் முதல் பயிற்சி இல்லையா. அதை வந்து மாணவர்கள் யோசிக்கிறாங்க, மீட்டரில் கொடுத்துருக்குறாங்களே எப்படி சென்டிமீட்டராக மாற்றுறது, இப்போ என்ன பண்ண போதும், 1500 100ஆல் வகுத்தால் போதும், அப்போ எவ்வளோ கிடைக்கும், 15 சென்டிமீட்டர். அப்போ 15 சென்டிமீட்டர் நீளமாக ஒரு கோடு போட்டாச்சு. இனி அடுத்தது 1000 மீட்டர் அகலம், அதை என்ன பண்ண போதும், இதே மாதிரி தான் இல்லையா, 1000 வகுத்தல் 100, அப்போ எத்தனையாச்சு, 10 சென்டிமீட்டர். இப்போ 10 சென்டிமீட்டர் என்ன அகலம், அப்படி பார்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அது முடிஞ்சால் அடுத்து என்ன, விடத்தின் வடக்கிற்கும் வடமேற்கிற்கும் இடையிலிருந்து ஒரு நதி தெற்கே தென்கிழக்கு பாகத்திற்கு செல்கிறது. அப்போ நமக்கு தெரியணும் வடக்கேது, அப்போ வந்து நம்ம போட்ட அந்த ஸ்கொயரில் வடக்கேது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்குறாங்க, இவ்விடத்தின் வடக்கிற்கும் வடமேற்கிற்கும் இடையிலிருந்து
ஒரு நதி தெற்கே தென்கிழக்கு பாகத்திற்கு செல்கிறது. அடுத்து பாருங்க, நதியின் குறுக்கே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு சாலையும், சாலையின் பக்கத்தில் வடக்கில் அதே திசையில் ஒரு ரயில் பாதையும் கடந்து செல்கிறது. இப்போ நீங்கள் இதில் கரெக்டாக கிழக்கு மேற்குங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இனி வடகிழக்கு பகுதி நெல் வயல்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இது வடகிழக்கு மூலையிலிருந்து மேற்கில் 500 மீட்டரும், அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், 500 5 சென்டிமீட்டராக மாற்றிக்கணும், தெற்கில் 400 மீட்டரும் பரந்து காணப்படுகிறது. நெல் வயலுக்கும் நதிக்கும் இடையில் நெல் வயலோடு சேர்ந்து வடக்கிலிருந்து 200 மீட்டர் தெற்கில் ஒரு கோவிலும், கோவிலோடு சேர்ந்து தெற்கில் ஒரு குளமும் அமைந்துள்ளது. 200 மீட்டர் என்னவா பண்ணிக்கணும், 2 சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். தென்மேற்கு பகுதி காடுகள் ஆகும். இவை தென்மேற்கு மூலையிலிருந்து 450 மீட்டர் கிழக்கிலும் 400 மீட்டர் வடக்கிலும் பரந்து காணப்படுகிறது. இப்போ 450 4.5 ஆகும், 400 மீட்டர் 4 சென்டிமீட்டராக மாறும். தெற்கிலிருந்து வடக்கே 150 மீட்டர் தூரத்தில் காடுகளோடு சேர்ந்து ஒரு கோட்டை அமைந்துள்ளது. இனி அடுத்ததும் கூட, கிழக்கிற்கும் தென்கிழக்கிற்கும் இடையில் நதியோடு சேர்ந்து குடியிருப்பு பகுதிகளும், சாலையோடு சேர்ந்து காவல் நிலையம் மற்றும் தபால் நிலையம் போன்றவையும் அமைந்துள்ளன. இல்லையா, இப்போ இத்தனை தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மாணவர்களோடு சேர்ந்து நீங்களும் இது வரைகிறீங்க இல்லையா, வரைகிற டைமில் நம்ம மீட்டரெல்லாம் சென்டிமீட்டராக மாற்றியாச்சு, வரைஞ்சிட்ருக்குறோம். அவங்க சொன்ன மாதிரியே வடக்கு தெற்கு எல்லாம் பார்த்து வரைஞ்சிட்ருக்குறோம். அப்போ 3 மாணவர்கள் வரைந்த படங்கள் பாருங்கள், 3 வித்தியாசமாக இருக்குதா? ஆமாம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா 3. எதனால் இந்த வித்தியாசம் ஏற்பட்டது? 3 கொடுத்த தகவல் ஒன்றே தான், ஆனால் வரைபடமாக அதை வரைஞ்ச டைமில் என்ன ஆயிடுச்சு, 3 நிலப்படங்களாக மாறிவிட்டது. அப்படி மாறுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாரும் வந்து ஒரே கலரை யூஸ் பண்ணலை. ஒரே மாதிரி வீடு ஒரே மாதிரி வரைஞ்சாங்களா? இல்லை. கோவில் ஒரே மாதிரி வரையலை. விளைநிலங்கள் ஒரே மாதிரி வரையலை. அப்போது நிலப்பட இயல் படிக்கிறவங்க இல்லையா, அவங்க யோசிக்கிறாங்க, எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிலப்படங்களை பார்த்தாச்சுன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் அதனுடைய சிறப்புத்தன்மை என்னங்கிறது கரெக்டாக புரியணும்னா உலக அளவில் என்ன வேணும், இந்த நிறங்களும் சின்னங்களும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக வரைஞ்சால் மட்டும்தான் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினாங்க, உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறங்களையும் சின்னங்களையும் மட்டும்தான் மேப்பில் வரையிறது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, இப்போ வரையக்கூடிய எல்லா மேப்லேயுமே என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான நிறங்களையும் சின்னங்களையும் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, நிறங்கள் இல்லையா வேறுபட்டு வரைகிறதுக்கோ, இல்லாட்டி அடையாளங்களை மாற்றுவதற்கோ ஆன உரிமை யார் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தான் இந்த உரிமை கொடுத்துருக்குறாங்க. அவங்க மட்டும்தான் இந்தியாவில் வரையக்கூடிய எந்த ஒரு நிலப்படமாக இருந்தாலும் அதில் மாற்றங்கள் செய்வதற்கான உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. கலரை சின்னதாக மாற்றுறதுக்கோ, அடையாளங்களை மாற்றுவதற்கோ, அதை வெளியீடு செய்வதற்கோ, இல்லை கரெக்டாக தான் மேப்பு தனிநபர்கள் அந்த மாதிரியெல்லாம் மேப்பு வெளியிடுறாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பரிசோதனை பண்ணுவதற்கான அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன, சர்வே ஆஃப் இந்தியா. உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய தலைநகரமான டெராடியூனில் தான் இதனுடைய ஆஃபீஸ் இருக்குது இல்லையா. இனி நம்ம படிக்க போகிறது நிறங்கள் சின்னங்கள் சிறப்புகள். அப்படி ஒரு அட்டவணையாகவே புக்கில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியான ஒரு பாடம் 10th இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் படித்து வச்சாச்சுன்னா மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக வரையக்கூடின சின்னங்கள் தான், அதில் என்னெல்லாம் கலர் கூட கரெக்டாக யூஸ் பண்ணுங்கிறது கிளியராக கொடுத்துருக்குறாங்க இல்லையா.
பாருங்க ஒவ்வொண்ணா இயற்கை தாவரங்கள் செடி கொடி காட்டு பகுதிகள் இந்த மாதிரி எல்லாம் வரையறதா இருந்தா என்ன கலர் கொடுக்கணும் பச்சை கலர் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் நீ விளைநிலங்கள் வேளாண் விளைநிலங்களாக இருந்தால் என்ன கலர் கொடுக்கணும் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணணும் குடியிருப்புகள் சாலைகள் இல்ல வீடுகள் நகரப்பகுதியா இருந்தாலும் ரூரல் ஏரியாவா இருந்தாலும் கிராம பகுதியாக இருந்தாலும் குடியிருப்புகளோ சாலைகளோ வரையிற டைம்ல என்ன கலர் கொடுக்கணும் சிகப்பு ரயில் பாதை அட்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள் தொலைபேசி இணைப்புகள் இதெல்லாம் வரையிற டைம்ல மேப்ல கருப்பு கலர்ல தான் வரையணும் நீர் பரப்புகள் அது என்னவா இருந்தாலும் சரி இல்லையா குளம் ஆறு கடல் அந்த மாதிரி என்ன நீர்நிலைகளாக இருந்தாலும் என்ன கலர் கொடுக்கணும் நீலம் ப்ளூ கலர் மட்டும்தான் கொடுக்கணும் பாறை கூட்டங்கள் மணல் குன்றுகள் குன்றுகள் மலைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன கலர் கொடுக்கணும் தவிட்டு கலர் கொடுக்கணும் ப்ரௌன் கலர் இல்லையா இப்போ ப்ரௌன் கலர்னே சொல்லும்போது நல்லா டார்க் ப்ரௌன் கலராக கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் மலையினுடைய அந்த இடத்துல மலைப்பகுதி ரொம்ப உயரமானது இந்த டார்க்னஸ்லேருந்து ஷெய்டு கம்மியாக இல்லையா கம்மியாகிட்டே வர வர நம்ம என்ன நினச்சிக்கலாம் ஓ மலையினுடைய உயரம் குறைந்து கொண்டே வருகிறது நீ அடுத்த பாருங்க தார் போட்ட சாலை என்ன கலரு ரெட் கலர் ரயில் பாதை எப்படி வரையணும் நீரோடை சும்மா இப்படி போட்ட போதும் இல்லையா ப்ளூ கலரில் நதி அதே மாதிரி தான் சின்னதாக ஒரு வித்தியாசம் கிறிஸ்தவ கோயில் இந்து கோயில் முஸ்லீம் பள்ளிவாசல் குடியிருப்பு பகுதி தபால் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் சும்மா பியோன்னு எதுனா போதும் கிணறு காவல் நிலையம் பிஎஸ் போலீஸ் ஸ்டேஷன் சும்மா எழுதினா போதும் கோட்டை பாலம் குளம் குழல் கிணறு கல்லறை பகுதி எல்லாம் வரையிறதுக்கு ஈஸி தானே ஒன்று மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன கலர் மட்டும் எது கரெக்டாக யூஸ் பண்ணோங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சுன்னா என்னாச்சு மேப்பில் ஈஸியாக நிறங்களும் சின்னங்களும் எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இனி இத்தனை வேலையும் நம்ம படித்தாச்சு ஒரு மேப்பை பார்த்தா அதனுடைய விகித அளவு என்னங்கிறது தெரிஞ்சாச்சு திசைகள் எப்படி இருக்குங்கிறது படித்தாச்சு நிறங்களும் சின்னங்களும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் படித்தாச்சு இல்லையா அடுத்து ஒரு பெரிய வர்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க பாருங்கள் என்னென்ன உங்களுடைய பள்ளியின் சுற்றுச்சுவரின் நிலப்படம் ஒன்று தயாரிக்கவும் சுற்றுச்சுவரின் நீளம் அகலம் மற்றும் அதன் உட்பகுதியில் பௌதிக மற்றும் கலாச்சார சிறப்புத்தன்மைகளின் அமைவிடங்களை மீட்டர் அளவுகோல் பயன்படுத்தி கண்டுபிடியுங்கள் திசை காட்டும் கருவி கூட இதற்கு வேணால் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஸ்கூலில் போய் அதை வரைய முடியாததுனால என்ன பண்ணிக்கலாம் வேணா வீட்டிலையே மீட்டர் டேப்பெல்லாம் இருந்ததுன்னா வீட்டை சுற்றிலும் ஒன்று அளந்து பார்த்து அதை சென்டிமீட்டராக மாற்றி நார்த்தெல்லாம் எங்கேங்கிறது பார்த்து வரைஞ்சி சின்னதாக ஒரு வரைபடம் வீட்டினுடையது ஒரு ஸ்கெட்சு இல்லை ஒரு பிளானை நமக்கு தயார் பண்ணலாம் இனி அடுத்தது படம் பாருங்கள் 6.7 இந்த மூன்று மாணவர்கள் வரைந்த இந்த படத்தையே அங்கீகரிக்கப்பட்ட நிறங்களும் சின்னங்களும் யூஸ் பண்ணின வரைஞ்ச போது என்னாச்சு இவ்வளோ கிளியர் ஆயிடுச்சு இதை பார்த்தாச்சுன்னா யாருக்குமே கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா எல்லோ கலர்னால் விளைநிலங்களாக இருக்கும் ரெட் கலராக இருக்குதுன்னா செட்டில்மெண்ட் குடியிருப்பு பகுதியாக இருக்கிறது ப்ளூ கலரில் இருக்கிறது நீர்நிலை நதி தான் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது இனி இதை வச்சு வேறொரு வர்க்கு கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 6.8 இந்த மாதிரி ஒரு வர்க்கில் இனி எல்லாமே நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும் நிலப்படத்தின் விகித அளவு என்ன இப்பகுதியின் எந்தெந்த திசைகளில் வழிபாட்டு தலங்கள் இந்து மற்றும் கிறிஸ்துவ கோவில்கள் அமைந்துள்ளது கிறிஸ்துவ கோவிலிருந்து கல்லறை தோட்டத்திற்கு செல்ல எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும் இந்து கோவிலின் எந்த திசையில் குளம் அமைந்துள்ளது வடக்கு எல்லை முதல் பாலம் வரை கால்வாய் எவ்வளவு நீளம் கொண்டுள்ளது காடுகளும் விளைநிலங்களும் எந்தெந்த திசைகளில் பறந்து காணப்படுகிறது விளைநிலங்களின் மேற்கு பாகத்தின் வழியாக செல்லும் நீரோடையின் நீளம் எவ்வளவு இதெல்லாம் இப்போது ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதை ஹோம்ஒர்க்காக நான் தர்றேன் நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வேலை கூட கொடுக்குறேன் பாருங்கள் பேஜ் நம்பர் 105
ஒரு நிலப்படத்தின் இரு இடங்களுக்கு இடையிலான தூரத்தை அளந்தபோது 2.5 சென்டிமீட்டர் கிடைத்தது. இதுதான் க்வெஸ்சன் என்ன? ரெண்டு இடத்துக்கு இடையிலான தூரத்தை அளந்து பார்க்குறாங்க, எவ்வளோ கிடைச்சது? 2.5 சென்டிமீட்டர். அதனுடைய விகித அளவு எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டராக இருந்தால் 2.5 சென்டிமீட்டர் என்பது எவ்வளவு தூரமாக இருக்குங்கிறது ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது பாருங்க, படித்த நிறங்களும் சின்னங்களும் அப்படியே காலத்தில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதில் சிறப்புகள் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். படம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அடையாளங்கள் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அந்த ஒவ்வொன்றும் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். புரிஞ்சுதா? இனி நம்ம இன்னைக்கு படித்ததெல்லாம் ஒன்று ஞாபகப்படுத்தி பாருங்க. திசைகள் என்றால் என்ன? திசைகளை எப்படி அளந்து பார்க்கலாம்? திசைகளையும் அடையாளங்களையும் மாற்றுவதற்கான, திசைகளை மாற்ற முடியாது, அடையாளங்களை மாற்றுவதற்கான உரிமைகள் யாருக்கு இருக்குது? பொதுவாக எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய சின்னங்களும் நிறங்களும் எது? ஒரு மேப்பை இப்போ நாம் பார்த்தாச்சுன்னா அதில் எப்படி விகித அளவு திசைகள் நிறங்கள் சின்னங்களை வச்சு நமக்கு ஒரு புதுசாக ஒரு மேப்பை கூட தயார் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அதுதான் இந்த பாடம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.